மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் மூழ்கி பழுதடைந்த வாகனங்களை தொண்டுள்ளத்தோடு சரி செய்து கொடுத்துள்ளனர் சிலர். யார் அவர்கள் பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை முடக்கியது மட்டுமின்றி பல்வேறு வாகனங்களையும் பழுதடைய வைத்துள்ளது மாமழை. வீடுகளை சுற்றியிருக்கும் வெள்ள நீர் மெல்ல வடிந்து வரும் நிலையில் நீரில் மூழ்கிய வாகனங்களை வெளியே இழுத்து பழுது நீக்குவது எப்படி என பரிதவிப்பில் மூழ்கியிருக்கிறார்கள் பொதுமக்கள். அவர்களின் வாட்டத்தை போக்குவதற்காகவே களமிறங்கி சேவையாற்றி திரும்பியிருக்கிறார்கள் கோவை இளைஞர்கள். புயல் தாக்கப் போகிறது என்ற தகவல் கிடைத்தவுடனேயே சென்னையை நோக்கி புறப்பட்டது இந்த இளம் படை. நேராக வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி பள்ளிக்கரணை பகுதிக்கு சென்றவர்கள் அங்கேயே முகாமிட்டனர். இயங்காமல் நடுவழியிலேயே நின்ற வாகன ஓட்டிகளை அணுகிய இளைஞர்கள் பணம் ஏதும் பெறாமல் பழுது நீக்கி கொடுத்தனர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை பழுது நீக்கி அதன் உரிமையாளர்கள் முகத்தில் புன்னகையை வரவழைத்திருக்கிறார்கள் இவர்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை பழுது நீக்க வேண்டும், அதுவும் பணம் பெறாமல் சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என அந்த இளைஞர்களிடமே கேட்டோம். ஃப்ளட்ல வந்து பைக் மாட்டிடுச்சுன்னா ஒரு 2 days இருந்தா அந்த பைக் இன்ஜினே ஸ்பாயில் ஆயிடுங்க. என் தெரிஞ்சதுக்கு சொல்றேன், ஸ்பாயில் ஆயிருங்க. அதுக்கு 10,000 செலவாயிருங்க. அது ஆகக்கூடாது. இதுக்காக இன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் டேட்டா அங்கேயே போயிட்டோங்க. அண்ணன் கூட போயிட்டேங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70 bikes வந்து ரெஸ்கியூ பண்ணோம். கோயம்புத்தூர்ல ஒரு கராஜ் வச்சிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம்ல அப்பப்போ வேலை செய்யற வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இருப்பேன். அதுல நிறைய பேர் நேத்து முந்தா நேத்து சாயங்காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. சென்னையில் நிறைய ஃபிளட் போகுது, வண்டி நிறைய ஸ்டார்ட் ஆகல, இதுக்கான வீடியோ சொல்லுங்க. அதாவது என்ன கேட்டது என்னன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு வீடியோ சொல்லுங்க, ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்குன்ட்டு. அப்புறம் நிறைய மெசேஜ் பார்த்தா நிறைய கால் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இது இங்கிருந்து பேசி மெசேஜ் போட்டா சரி வராது, ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டேன், ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இக்னிஷன் ஆன் பண்ணாதீங்க, அது வரைக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும், வண்டி மெக்கானிக் பார்த்தாதான் சரியா இருக்கும்ட்டு நாங்களே இங்கிருந்து ஒரு டீம் அங்க கிளம்பி போனோம் சென்னைக்கு. மழை ஓய்ந்த பின் வாகனத்தை எப்படி இயக்குவது, பாதுகாப்பது எப்படி என்பதற்கான டிப்ஸ்களையும் தருகிறார் மெக்கானிக் பாண்டியன். நிறைய பேர் கேட்டது என்னன்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் இது என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. தயவு செய்து நீங்க யாரும் கில் சுவிட்ச் கூட ஆன் பண்ணிடாதீங்க, இக்னிஷன் கூட ஆன் பண்ணிடாதீங்க. பாக்குற உங்களுக்கு நான் சொல்றேன், ஆன் பண்ணவே ஆன் பண்ணாதீங்க. மெக்கானிக்கை கூப்பிட்டு ப்ராப்பரா இது ரெடி பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கூட வண்டி நாசமாயிரும். ஏன்னா நீங்க வாங்கி வச்சிருக்க வண்டி எல்லாமே 2.5-3 lakhs மேல இருக்கும். அதை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பணம் பெறாமல் இருசக்கர வாகனங்களை பழுது நீக்கியதை பார்த்த சென்னை மெக்கானிக்குகள் பலர் தற்போது அந்த பணியை செய்து வருவதாக பெருமிதத்தோடு நம்மிடையே பகிர்ந்தார் மெக்கானிக் விஜய். நம்ம வேளச்சேரி போனோங்க, அங்கிருந்து சுல்தான் அந்த சைடு போனோம், நெக்ஸ்ட் ஓட்டேரி போனோம், எல்லா பக்கம் முடிஞ்ச அளவுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணுங்க. இப்ப நம்மளை பார்த்து ஒரு 10-15 members வந்து அங்கங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு முயற்சியா தான் இருக்கும். பணம் பெறாமல் கோவை இளைஞர்கள் செய்து வரும் இந்த தொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை வாழ் மக்களுக்கு சற்றே ஆறுதலை கொடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்.